ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசுவோமா? ஐபிஎல். எஸ், என்ன பேச போகிறப்போ? ரைட், டீம் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். ஆப்ஷனில், மினி ஆப்ஷனில் யார் யாருக்கு எந்தெந்த டீம், நாங்களும் வீடியோ போட்டுகிட்டே வரோம். இப்போ என்ன முக்கியமாக பேச போகிறேன்னா, சில பிளேயர் அவைலபிலிட்டி இருக்காது. ஆமாம், ஸ்பெஷலி நியூசிலாண்ட் பிளேயர்ஸ் வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் இன் பிளேயிங் ஐபிஎல். மினி மேட்சஸ் சொல்கிறேன், காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். சரி, ஐசிசி ரூல் படி மினிமம் 10லேருந்து 15 நாள் கேப் இருக்கணும். ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சென்னையில் மேட்ச் இருக்குது, ஒன் டே இன்டர்நேஷ்னல், அதுவும் 22nd March 2023. ஸோ அதுலேருந்து நீங்கள் 10 நாள் கணக்கு பண்ணாலே April 2-3 தேதிக்கு தான் டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். இது ஐபிஎல் சீசன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் April 2nd or 3rd. நியூசிலாண்ட் பிளேயர்ஸ் எங்கே பெரிய பிரச்சனை வருதுன்னா, ஸ்ரீலங்கா வந்து நியூசிலாண்ட் போகுது March 9-8 வரைக்கும். அவங்க வந்து 2 டெஸ்ட் மேட்ச், 3 ஒன்டே 3 T20 விளையாடுறாங்க. ஆச்சா, April 8 அப்புறம் ஸ்ரீலங்கா வந்துடும். ஆனால் நியூசிலாண்டுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க பாகிஸ்தான் போகிறாங்க கராச்சிக்கு, 5 ஒன்டே 5 T20 விளையாட. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 5 ஒன்டே ஏன் விளையாடுறேன்னா, ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப் நடக்க போகுது அடுத்த வருஷம் இந்தியாவில், அதுக்கு ப்ரிப்பரேஷன்ட்டுன்னு. April 13-May 7 வரைக்கும் நல்லா நோட் பண்ணிங்க, April 13-May 7. ஸோ அதனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீரீஸ் அவங்களுக்கு, நியூசிலாண்ட் கோயிங் டு பாகிஸ்தான் 5 ஒன்டே விளையாடுறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு 3 பிளேயர் இருக்காங்க, அதில் டேவன் கான்வே, கைல் ஜேமிசன், மிச்சல் சாட்னர். அவங்களோட பார்ட்டிசிபேஷன் டவுட்ஃபுல் தான். ஆமாம், அன்லெஸ் அண்ட் அன்டில் நியூசிலாண்ட் போர்டு வந்து வேணாப்பா நீங்கள் 3 பேரும் நீங்கள் ஐபிஎல்ல விளையாடுங்க, நாங்கள் வேறு பிளேயரை வச்சு பார்த்துக்கணும்னு சொன்னால் ஒழிய, எங்கள் விளையாடுறது கஷ்டம்தான், மெஜாரிட்டி ஆஃப் த டோர்னமெண்ட். நான் சொல்கிற லாஜிக்கான ரீசனே பாருங்களேன், இந்த நியூசிலாண்டு பிளேயரு சென்னைக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, கேகேஆர் 2 பேர் வச்சுருக்காங்க, லோக்கி பர்குசன் அண்ட் டீம் சவுதி. அப்புறம் ராஜஸ்தான் ஒரு பிளேயர் வச்சுருக்காங்க, ட்ரென் போல்ட், இவங்க தான் முக்கியமான பிளேயர். கேன் வில்லியம்சன் இருக்கார் குஜராத் டைட்டன்ஸ், அதை அவ்வளோ மிஸ் பண்ண மாட்டாங்க அவர், தே ஹவ் அ வெரி குட் சைடு, யூ நோ தட். ஸோ இதெல்லாம் தான் இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க என்ன. ஏன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா, போன வருஷம் என்ன ஆச்சுன்னா, அவங்க யாருக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் சீரீஸ் விளையாடும்போது ரபாடா, குவிண்டன் டிகாங், நோக்கியெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க, கடைசி ஒன் டே விளையாட வேணா போய் ஐபிஎல் விளையாடுன்னு. எல்லோரும் அந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டாங்க. ஸ்பெஷலி நம்ம டீமே இப்போ 2 மாதம் நியூசிலாண்ட் விளையாடும் போது விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா, பும்ராலாம் இல்லை, தவன் தான் கேப்டனை போனார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். T20 ஹார்திக் பாண்டியா கேப்டன், அதுவும் அப்புறம் ஒன்டேக்கு தவன் தான் கேப்டனாக போனார், அதனால் செகண்ட் ஸ்ட்ரிங் தான் அங்கேயே போனாங்க. ஸோ நியூசிலாண்ட் என்றைக்குமே எங்களோட செகண்ட் டீம் அனுப்புகிறேன், ஏ டீம் அனுப்ப மாட்டேன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்டும் கிடையாது, இந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் தான் அவங்களோட க்ரைட்டீரியா, மெயின் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் தான். ஸ்ரீலங்கா கூட March 9-April 8 வரைக்கும் அவங்களுக்கு மேட்சஸ் இருக்குது, அப்புறம் 4 நாள் கேப்பு, உடனே அவங்க கிளம்பி பாகிஸ்தான் போய் ஆகணும். சில பேருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், சில பேர் வைக்கலாம், எனக்கு ஐ டோன்ட் நோ. இப்போ இல்லை, யாருமே விளையாட முடியாது, நீங்கள் எல்லாம் வாங்கிட்டா. டேவின் கான்வே, மிச்சல் சாட்னர் தான் மெயின் ஸ்பின்னர் அவங்களுக்கு, கேல் ஜாமிசன், டேவின் கான், டெவான் கான்வே தான் ஓப்பனர் வேறு அவங்களுக்கு. ஏன்னா மார்டின் குப்டெல்லாம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன், தெரியல. கேல் ஜாமிசன் மெயின் அட்டாக் பாலர், டிம் சவுதி அண்ட் ட்ரென் போல்ட், ராஜஸ்தான் கேகேஆர். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி, டக்குன்னு ஒரு அப்டேட் போட்டுருவோம், கொடுத்துருவோம் அவங்ககிட்ட அப்படின்னு. இதில் இன்னொன்று பண்ணி ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து நியூசிலாண்ட் போகிறாங்க இல்லையா, 2 டெஸ்ட்டு 3 ஒன்டே 3 T20, அது April 8 தான் முடியுது. சப்போஸ் April 2nd டோர்னமெண்ட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாலும், சிஎஸ்கேல இருக்க தீக்ஷனா 2-3 மேட்ச் விளையாடுறதும் கஷ்டம் தான். ஆமாம், பாவம், எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சிடும் வெரி சூன், ஷெடியூலிங் வந்துடும் ஐபிஎல் ஷெடியூலு. 1 or 2 டேஸ் வர முன்ன பின்னர் நான் சொன்ன டேட்டோட April 2nd தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை எண்ட் ஆஃப் 31st மார்ச்சில் April 2nd, 3rd தான் இருக்கும். பட் இது கன்ஃபார்ம், ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாண்ட் அண்ட் நியூசிலாண்ட் கோயிங் டு பாகிஸ்தான் 5 ஒன்டே 5 T20 கன்ஃபார்ம். இது அது ஒன்றுமே பண்ண முடியாது, டோர்னமெண்ட் அவங்களோட ஷெடியூல் ஃபியூச்சர் டூர் ஐசிசி அப்ரூவலாக வாங்கி வச்சுருக்காங்க. பாப்போம் போக போவோம் என்ன பண்ண. அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரச்சனை இருக்குது, இங்கிலாண்ட் வர்சஸ் அயர்லாண்ட் மேட்ச் இருக்குது June 1st. இந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைனாலும், June 1 இங்கிலாண்ட் வர்சஸ் அயர்லாண்ட். ஸோ அதில் யார் யார் இப்போ பிளேயர் மிஸ் ஆக போகிறாங்கன்னா இன்னொன்று போடுறேன், மறுபடியும் தனியாக கொண்டு வரேன். ஏன்னா இங்கிலாந்து அதுக்கப்புறம் ஆஷஸ் 5 விளையாடணும், 3 வாரம் கேம்ப் இருக்கு அவங்களுக்கு. June 1st, அது June 1st நடக்க போகிற அயர்லாண்ட் மேட்ச்சு, இதுவும் வார்ம் அப் மேட்ச் பாரு, ஆஷன்ஸ்ட்டாங்க வேறு. பென் ஸ்டோக்ஸ் தான் கேப்டன், பென் ஸ்டோக்ஸ், மோயின் அலி, ஜோப்ரா, ஆல்சர், வில் ஜேக்ஸ், ரீ ஸ்டோப்லி, டேவிட் வில்லர், ஜோஸ் பட்லர், ஆதர் ரக்ஷ, ஹாரி ப்ரூக், ஃபில் ஷாட், சாம் கரன், ஜானி பர்ஸ்டோ, லிவிங்ஸ்டன், மார்வி, எல்லா டீம்லையும் ஆட்கள் இருக்காங்க. அதை பற்றி பொறுமையாக எடுத்துன்னு வரேன் நான். இந்த அளவுக்கு ஃபுல்லாக பாதிக்கிறனாலும் சில மேட்சஸ் பாதிக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா 3 வீக்ஸ் கேம்ப்னு வர சொல்லியிருக்காங்க இங்கிலாண்டு. June 1 மேட்ச்னால் நீ பாட்டுக்கு May 31st ராத்திரி 12 மணிக்கு வந்து கதை தட்டாத, 3 வாரம் முன்னாடியே வந்துடணும். என்னது கோச்சிங்க்கு நாங்கள் கேம்ப்புக்கு பாப்பா, அது போக போனால் இப்போதைக்கு நியூசிலாண்டு தான்ப்பா,
டக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன இதை பற்றி, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லைனா ஐபிஎல் தான் சார் முக்கியம், அதெல்லாம் அங்கே போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் கருத்து செக்ஷனில் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில். ஓகே, பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.